வருஷத்தின் ஆசீர்வாதம். தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை அவர் நடத்தி செல்லுவார். உடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கட்டளையிடுவார். ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளில் கட்டளையிட அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி போடும். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அமேன், ஹல்லேலூயா. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, பயன்படுத்தும், இன்னும்காக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல உம்மை மாற்றுகிறேன் என்று சொன்ன தெய்வம். எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்திலே சேர்ந்து உணர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வா, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் உம்மை கண்டு விலகி ஓடுமே, உம்மை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஆமே, வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும், பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. என்னை வாழாக்காமல், என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை கீழாக்காமல் இயேசு. சொல்லுமா, என்னை, என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. பாலும் தேனும் ஓடுகின்ற, பாலும் தேனும்
ஓடுகின்ற தேசத்தை போல என்னை மாற்றிடுவா, தேசத்தை போல என்னை மாற்றிடுவா. ஜெயம் ஜெயம் சொல்லும் ஆண்டவரே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா, என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடுத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடுத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடே விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாயிருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாத படிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடே சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடமுண்டாக்கினாயே என்றான். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் அறித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும் படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பேர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார்.
அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து, தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா எனப்படுகிறது. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயேரினுடைய குமார்த்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். ஆதியாகமம் 27 அதிகாரம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் என்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பராத்தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் உன்னை என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தான் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோம மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார். அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்ட வா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக் கண்டையில் கிட்ட போனான்.
அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் இவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாயிருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன், நான்தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தஞ்செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தஞ்செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாயிருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் முகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றார். நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வருமுன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனக்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் மகனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடே இரண்டு தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும் போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாவதென்ன? இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால். ஆதியாகமம் 29 யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின்
கிணற்றின் வாயிலிருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமாயிருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுதிருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். அவர்களோடே அவன் பேசி கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமார்த்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது, தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாயிருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த 7 வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமார்த்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமார்த்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்திலே வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமார்த்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காளை தன் குமார்த்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேறு நின்று போயிற்று. மத்தேயு 10 அதிகாரம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து
அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது லெகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வீணா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பேல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலி. எப்படி எனில் பூமி ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான்.
உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி எனும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.